ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 2-3 மேயர் சீட்டுகள் எல்லாம் கூட பாஜக கேக்குறதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கான ஸ்ட்ரென்த் பலம் பாஜக இருக்கா இல்ல? குருமூர்த்தி இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதும் பாஜகவை ஒட்டியான விமர்சனமா தான் இது வந்துட்டு இருக்கு. இது எப்பயுமே இந்த எதிர்கட்சி திருப்பறது ஏதாவது ஒன்னு முடியலையா? அவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் தானே சார். அவர் நேரடியாக திரு ஓபிஎஸ் அவர்களை சொல்லல, ஓபிஎஸ் தான் சொல்லியிருக்காரு. காலையில 6 மணிக்கு பதவியேற்புலாம் சரியா? இல்ல பதவியேற்புலாம் நைட் 12 மணிக்கு நடந்துருக்காங்க. ஏன் இவ்வளவு அவசரம்? இல்ல அவசரம் பட்னாவிஸ், உங்க கட்சி முதல்வர் வந்து ஏன் இவ்வளவு அவசரப்பட்டாரு? காலையில செய்தித்தாள்ல எல்லாத்துலயும் உத்தவ் தாக்கரே முதல்வர்னு வருது. 7 மணிக்கு தொலைக்காட்சியில பட்னாவிஸ் முதல்வர் ஆயிட்டு. அப்ப வந்து சரத்பவர் பண்ண தப்பா இல்ல உத்தவ் தாக்கரே பண்ண தப்பா? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா சிவசேனாவை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி செய்ய முடியாது. சிவசேனா அது அவங்க பிரச்சனை சார். ஜனநாயக நாட்டில் அப்படி மிரட்டலாம் முடியாது. அப்படியே நாங்க ஒரு மாசம் சார், ஜனநாயக நாட்டில் 162 பேர் நேற்று மீடியாவுக்கு முன்னாடி ஆஜராகிறாங்க. நாங்க வேணா பாத்துக்கோங்க, அணிவகுப்பு நடத்துறோம்ன்றாங்க. ஜனநாயக நாடு தானே இது. எம்எல்ஏக்களை பாதுகாக்கிற மாதிரி கூட போல மீடியாவுக்கு முன்னாடி வந்து ஆஜராகிறாங்க. அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க பாஜக அரசு சொல்லுங்க பாக்கலாம். உத்தவ் தாக்கரே இப்போ ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு காங்கிரஸ் கூட. இது இன்னொரு 4 மாசத்துல மாறும். ஏன்னா உத்தவ் தாக்கரே காங்கிரஸும் சேர்ந்து டிராவல் பண்ண முடியும். ரைடு விடுவீங்களோ? நாங்க எப்படிங்க ரைடு விட முடியும்? எக்கனாமிக் எப்படி சார் இருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம்? வெங்காயம் விலை 100 ரூபாய் போச்சு சார். வெங்காயம் வரைக்கும் நீங்க எக்கனாமிக்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது வந்து விளைவிக்கிற வெங்காயத்தால ஆட்சியெல்லாம் இழந்திருக்காங்க சார். அதெல்லாம் வரலாறு பேசுது இல்ல. இல்ல அது வந்து இன்னைக்கு தீவிரவாதி தாவூத் இப்ராஹிம் கிட்ட இருந்து ஏதோ ஒரு 60 கோடி ரூபாய் பாஜக பணம் வாங்கியிருக்கு. தப்பான குற்றம் சார். தமிழ்நாட்டில் தாமரை மலர் வச்சிட முடியுமா? கண்டிப்பா நடக்கும். வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நிர்மல்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு நிர்மல்குமார் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஹை டிவிங் ரொம்ப பரபரப்பா இருந்தீங்க, ஆக்டிவா இருந்தீங்க. அந்த திருவள்ளுவருக்கான காவிசாயம் அந்த இஷ்யூவெல்லாம் மறந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா? உள்ளாட்சி தேர்தல் இப்ப அதுக்கான வேலைகள் எல்லா கட்சியும் ஜரூரா செஞ்சு நீங்களும் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. எல்லா கட்சிகளும் நாங்களும் வந்து விருப்ப மனுக்கள்லாம் பெற்று எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் போயிட்டு இருக்கு, விருப்ப மனு வாங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நடக்கும்னு உறுதியா நம்புறோம். உங்களுக்கு தான் தெரியுமே. எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அது எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணும். பட் அவங்களும் அதுக்காக தயாரா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் அதுக்கான எல்லா வேலைகளும் ரெடியா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பிப்ரவரிக்குள்ள நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியோட இணக்கமா தான் இருக்கீங்களா சார்? ஏன்னா சமீபத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் கூட 234 தொகுதியில் அவங்க ஏறக்குறைய தனியா நிப்புன்ற மாதிரி தான் அவங்களுடைய வார்த்தை சாலங்களே இருக்குது. இல்ல நீங்க தலைவர்களுடைய பேச்சுக்களை மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நீங்க இப்போ ஒரு கூட்டம்ல மற்றவர்கள் எல்லாரும் அவங்களுடைய விருப்பங்களை சொல்லுவாங்க. இது இருக்கும், பட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கமிட்டி இருக்கு. எங்களுக்கு கோர் கமிட்டி இருக்கு, தலைவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தலைவர்களுடைய கருத்துக்களை மட்டும் பிரதானமா எடுத்துக்கோங்க. மற்றபடி அவங்க எல்லாரும் விருப்பத்தை சொல்லலாம், விருப்பத்தை சொல்லலாம். பட் அவங்க நிலைப்பாடு அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் சிஎம்மும் டெபுட்டி சிஎம் தான் அறிவிக்கணும். பட் அது அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் இருந்தாலும், பட் இணக்கமா இது வரைக்கும் கூட்டணி இருக்குன்னு சொல்லி தான் எங்க தலைவர்களும் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு இந்த இடைத்தேர்தல் வரைக்கும் கூட்டணி இருக்குதான செய்து. 2-3 மேயர் சீட்டுகள் எல்லாம் கூட பாஜக கேட்கறதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கான ஸ்ட்ரென்த் பலம் பாஜக இருக்கா? இல்ல கண்டிப்பா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி பாஜக தனியாவே நின்றுருக்கோம், கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் கூட்டிக்கிட்டே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கான பயமும் எங்ககிட்ட இல்லை. இன்னைக்கு அதிகமான மாநிலங்களில் அதிகமான முதலமைச்சர் கொண்ட பார்ட்டியும் பிஜேபி தான். அதுக்கான எந்த தயக்கமோ பயமோ கிடையாது. கண்டிப்பாக எங்களுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. பட் இப்போ அந்த கவுன்சிலர், அந்த டைரக்டர் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாமல் அந்த கவுன்சிலர் மூலியமாக தேர்ந்தெடுக்கன்றதுனால என்ன மாதிரி நிலைப்பாடுகள் தலைவர்கள் எடுக்காங்கன்னு தெரியல. பட் எவ்வளோ தொகுதிகள் அந்த இது தலைவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க, அது இன்னும் அறிவிக்கலை. துக்ளக் விழாவில் திரு குருமூர்த்தி அவர்கள், உங்கள் கட்சிக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் அவர், உங்கள் கட்சி உறுப்பினர்னு நான் சொல்ல மாட்டேன்,
பட் பாஜகவோட நெருக்கமானவர் மோடிக்கு ஆலோசனை சொல்றவரு அப்படின்னு கூட சொல்றாங்க நிறைய பேர். அவரு சொல்றாரு, திரு ஓபிஎஸ் நம்முடைய துணை முதல்வரை ஒருமையிலெல்லாம் நான் பேசினேன் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சொல்றாரு. ஒரு பொது மேடையில் நின்றுகிட்டு நாளைக்கு அது மக்களுக்கு பெரிய அளவுக்கு செய்தி ஆகும்னு கூட தெரியாமையா அப்படி பேசுவார். அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான். இதை நீங்க ஏத்துப்பீங்களா அவர் அப்படி பேசுனதை? அவர் வந்து அதை அவருடைய ட்விட்டர்ல நேத்து விளக்கம் கொடுத்துருக்காரு. விளக்கம் கொடுத்துட்டாருங்க. ஆனா விளக்கம் தெளிவா கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது ஒவ்வொரு காலங்களிலும் பத்திரிகையாளர்கள் அந்த முழு பேட்டியும் நான் படித்தேன். ஸோ அவர் அந்த மாதிரி நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு மனிதர் இல்லை திரு கூர்மூர்த்தி அவர்கள். அவர் வந்து பல காலமாக, அதாவது 80களிலேருந்து போஃபர்ஸ் வழக்காக இருக்கட்டும் இல்லை எல்லாத்துலையும் இருக்கட்டும், அவர் தான் வந்து பிரதானமான ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் கண்டிப்பாக அப்படி அந்த இதில் பேசியிருக்கல. அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 89 வந்து அவர் அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோயங்கோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன மாதிரியான நிலைப்பாடுகள் அரசியல் எடுத்தாங்க, திரு சோ அவர்கள் என்னென்ன நிலைப்பாடுகள் எடுத்தாங்க, இது மாதிரி எல்லாத்தையும் விளக்கிட்டு வரப்ப தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில், அதாவது 3 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஸோ அப்போ வந்து ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட இருந்தது, அதை நான் தடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தேன். ஸோ பத்திரிகையாளர்கள் எப்போவும் வந்து அவர்களுடைய இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடுகளில் அவங்க வந்து ஒரு அரசியலையே மாற்ற முடியும் அந்த இதில் தான் சொன்னார். அது பொதுவாக அவர் நேற்று அவருடைய இதுலேயும் விளக்கம் கொடுத்துருந்தார். அதாவது விளக்கம் கொடுத்தது சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒருமையில் பேசணும்னு நிறையா இருக்குது, அதில் நான் சும்மா இந்த மாதிரி நான் கேட்டேன்னு ஒரு என்ன சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசினதை நான் சொல்ல விரும்பலை, உள்ளுக்குள்ளே நான் பேசினதை சொல்ல விரும்பலை. அதே இதில் வெளியில் வந்து என்னது அந்த மொத்த இதோட இது என்னென்னா, அதிமுக காரங்களாம் இப்படி விழுந்து கிடக்குறீங்களே, நீங்கள் எல்லாம் வந்து ஏன் ஒரு ஆமாம் அந்த வார்த்தையை நாமளே சொல்ல கனிமா இல்ல. அது இன்னைக்கு ஒரு துணை முதல்வர் அவரு ஓபிஎஸ், இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது? இது மாதிரி இப்போ வைகோ வந்து ஒரு ஒரு 2014 கூட்டணி எப்ப நினைக்கிறேன், 14-16 கூட்டணி எப்ப சரி, கலைஞரை பார்த்து சொன்னாரு நீங்க இந்த தொழில் பதில வேற தொழில் பண்ணலாம்னு சொன்னாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து எல்லாரும் இது என்ன தொழில்னு கேட்டாங்க, இப்போ வரைக்கும் விளக்கல. சரியா? சரி, ஒவ்வொரு அடுத்த நாள் வந்து இல்லை அது நெசவு தொழிலாக இருக்கும் நச்சு தொழிலாக இருக்கும் ஏதாவது சொன்னாரு. ஆனால் அவர் வைகோவை எந்த பார்வையில் பார்க்குறீங்களோ அந்த மாநில குருமூர்த்தியை பார்க்குறேன்னு சொல்லுங்கள், விட்டுடலாம் நம்ம சாப்டர் அடுத்து போயிடலாம். இது ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மீனிங்கில் பேசப்பட்டிருந்தான். இந்த இடத்துல அவர் சொன்ன மீனிங் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதிமுக காரங்களை எல்லாரும் எதுக்கு இப்படி காலில் விழுந்து கிடக்குறீங்க, நீங்கள் எல்லாம் நிமிந்து இந்த மாதிரி ஒரு உங்களுடைய சுயமாக ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லி ஒரு கைடன்ஸாக ஒரு வெல்விஷராக நான் வந்து திரு துணை முதல்வருக்கு நான் பண்ணேன் அப்படின்றதான் அவருடைய தெளிவான கருத்து. சரி, வைகோ வந்து அவர் அந்த இடத்துல நேரடியாகவே கலைஞரை சொல்லிட்டாரு, நீங்கள் வேற தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கே மறைஞ்சிட்டு ரெண்டு பேர் கூட்டணியில் இருக்காங்க, அதை நம்ம பேசல. பட் இந்த மாதிரி அது சமீப காலமாகவே இம்போர்ட்டன்ட்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, இப்போ வந்து நேத்திக்கு அந்த ஆண்மகனான்ற அந்த வார்த்தையை கேட்குறாங்க. இது தொடர்ச்சியாக எப்படி அந்த வந்து ஒரு ஒரு தனிநபர் தாக்குதல் மாதிரி அவங்கள வந்து தனிநபர் தாக்குதலே கிடையாது. சரி, ஒரு பார்ட்டியை மென்ஷன் பண்ணுறாங்க, அந்த பார்ட்டி சுட் டேக் ஒரு போல்டு டெசிஷன் அப்படின்றதான் அவருடைய மீனிங். அதிமுக தான் விமர்சனம் பண்ண ஓபிஎஸ் இல்லை, அதிமுக வந்து அதிமுக இல்லை அப்போ இருந்த தலைவர் எல்லாரும் நீங்க போல்டா டிசிஷன் எடுக்கணும், நீங்க இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி தான் அவர் மென்ஷன் பண்றாரு. தவிர ஒரு தனிநபரை அவர் ஒரு 4 செவற்றுக்கு முன்னாடி உள்ள உட்காந்து பேச்சுவார்த்தை நடக்கிறத போய் இப்படி ஒரு பொது வேலையில போட்டு உடைக்கிறது, இன்னைக்கு அவர் துணை முதல்வரா இருக்காரு, அவருக்கான இது எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகும், எந்த மாதிரி போகும்னு கூட. இப்ப நீங்க 89களில் காங்கிரஸ்க்கு எதிர்த்து என்னென்ன நிலைப்பாடுகள் எடுத்தோம், வரலாற்றுல ஒவ்வொரு ஆட்சி அமைக்கிறதுக்கும் இதுக்கும் அப்புறம் நிறைய நிகழ்வுகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு காலங்களையும் வெளியே வரதான் செய்யும். இதை வந்து யாரும் சுயல் லாபத்துக்காக இதை சொல்ல விரும்பல, இது வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தனால இன்னைக்கு தமிழ்நாடுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, இனி வர்ற காலங்கள் இப்படி செய்யும் சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி இதுல வந்து உள்நோக்கத்தோட இல்லை அவரை காயப்படுத்தணும் அந்த மாதிரி இல்லை, இது அந்த ஃபுல் முழு பேட்டியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது அந்த நோக்கத்துல சொல்லப்படல. இல்ல, குருமூர்த்தி இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதும் பாஜகவை ஒட்டியான விமர்சனமா தான் இது வந்துட்டு இருக்கு. இல்ல, இது எப்பயுமே இந்த எதிர்கட்சி திருப்பறது தான், ஏதாவது ஒண்ணு முடியலையா, ஒரு ஒரு அவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் தானே சார், ஒரு மருத்துவர்ல மோடிக்கு ஆலோசனை சொல்றாராம் உண்மையா இல்லையா? இல்ல இல்ல, அது அது வந்து அவரும் திரு மோடி அவர்களும் தான் இதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி கிளாரிஃபை பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமில்ல, பாருங்க நீங்களே எவ்வளவு அப்படியே நாசுக்கா நழுவி போறீங்கன்னா அப்ப ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப நீங்க பிரதமர் மோடிக்கு ஆலோசனை சொல்றாங்கன்னா இதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? சரி, நான் வந்து நோவேர் கனெக்டட், அந்த அந்த லிங்க்லயே கனெக்டட் இல்ல, நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இல்ல, நீங்க உங்களுடைய பார்வையில நீங்க பாஜகவுல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க, நீங்க உங்க பார்வையில குருமூர்த்தி அந்த அளவுக்கு ஒரு தகுதியானவர் அப்படின்னு கூட நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. திரு குருமூர்த்தி மற்றும் சோ அவர்கள்ட்ட வந்து பிரதமர் மோடி மட்டும் நிறைய பேர் ஆலோசனை பெற்றிருக்காங்க. சரி, ஆலோசனை வந்து கண்டிப்பாக அவருக்கு அந்த அந்த அதுக்கான திறன் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் வந்து பல அரசியல்களை பார்த்து வந்தவர், 89 பார்த்து வந்திருக்காரு. அதை வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கண்டிப்பா ஆலோசனை கேட்டிருக்கலாம். அது எனக்கு உறுதியா என்னன்னு தெரியல, பட் கேட்டாலும் ஒன்றும் தவறு தவறு இல்லை தான் சொல்றோம். இதுல என்ன இருக்கு, ஒரு ஆலோசனை கேட்கல என்ன இருக்கு,
இது ஆலோசனைகள் வந்து இப்போ பிரதமர் வந்து ஒரு சில டைமில் தேவையான அந்த அதுக்கான வல்லுநர்கள்ட்ட கேட்க தான் செய்வாங்க. ஸோ அது கேட்கல ஒன்று இருக்குது, பட் எனக்கு உறுதியாக தெரியல. பட்டு இல்லை, நான் எதிர்பார்க்கறது நீ உங்ககிட்டந்தமான பதில் வந்து அது வரல, இதுவரையிலும் வரல. என்னன்னா இது அவர் பேசுனது சரி தவறு அந்த பதிலை நீங்கள் சொல்ல மாட்டோம். தான் தெளிவாக விளக்கிட்டாருங்க. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு பேசின வார்த்தை சரியா தவறான்னு கேட்குறேன். இல்லை, அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லியிருக்கல. நீங்கள் வந்து இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஆமாம் அவர் நேரடியாக திரு ஓபிஎஸ் அவர்களை சொல்லல, ஓபிஎஸ் தான் சொல்லிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள என்ன சொன்னு சொல்லிருக்காரு, அதாவது நீங்கள் உங்க தலைவர்கள் ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்க, நீங்க நேரடியாக நீங்க வந்து ஒரு 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 முடிவு எடுக்க வேண்டியதானே, இந்த நிலைப்பாடு எடுத்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு வெல் விஷரா நான் அட்வைஸ் பண்ணினேன், அது அன்னைக்கு இருந்த கால சூழ்நிலையில் அது வந்து சரியா முடிவெடுக்கப்பட்டச்சு அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, அது யாரையும் தனிப்பட்ட முறையில காயப்படுத்தணும்ன்ற இதுல சொல்லல அப்படின்றத அவர் வந்து தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாரு. சரி, அதுக்கப்புறம் இதை திருச்சி அந்த அவர் சொல்லியிருக்காரு, அந்த 10 செகண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாருக்கும் பார்த்தாங்கனால யாரும் இந்த பேச்சுக்கே வரமாட்டாங்கன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க நைஸா நழுவிட்டு போறீங்களே, நான் கேட்கல கேள்வி இல்லைங்க. சரி, என்னன்னா அவருடைய நீங்க என்ன நிலைப்பாடோ நேற்று என்ன சொல்லியிருக்கிறாரோ அதான் நான் சொல்றேன். சரி, அவர் வந்து தனிப்பட்ட முறையில துணை முதல்வர் பார்த்து சொல்லல, அந்த பொதுவா அன்னைக்கு இருந்த தலைவர்களை பார்த்து நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி தனிப்பட்ட தாக்குதல் கிடையவே கிடையாது, அதுக்கு செய்யக்கூடிய ஒரு நபரும் அவர் இல்லை. மகாராஷ்டிர அரசியல் நடக்கக்கூடிய குழப்பங்கள், நாங்குநேரி விக்ரவாண்டி ரிசல்ட் எப்போ வந்துச்சோ அப்போ வந்த ரிசல்ட், அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15-19 நாள் அங்கே பதவியேற்புலாம் நடக்கல, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது, அதுக்கு பிறகு காலையில் 6 மணிக்கு பதவியேற்புலாம் நடக்குது, உங்கள் கட்சி பாஜகவை சேர்ந்த பட்னாவிஸ் மறுபடியும் முதல்வர் ஆகிறாரு, அஜித் பவார் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்றாங்க, ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு என்ன எத்தனை நபர்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னே தெரியல, பாஜகவினின் துணை கொண்டு தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த காட்சிகள்ன்றாங்க. இதில் என்னன்னா இதில் பாஜக பங்கு வந்து இதில் இந்த இந்த டிலேக்கு பாஜக உடைய பங்கு எதுவும் கிடையாது. ஏன்னா எப்பவும் காங்கிரஸ் வந்து சிவசேனா கூட சேரணும்னு முடிவு பண்ணாங்களோ அதனால தான் இந்த இந்த டிலே. சரி, ஸோ இவங்க வந்து காங்கிரஸும் சிவசேனாவும் நான் டிலேவை கேட்கல. இல்லை இல்லை, காலையில் 6 மணிக்கு பதவியேற்புலாம் சரியா? இல்லை இல்லை, ஒரு மாதம் பதவியேற்புலாம் நைட் 12 மணிக்கெலாம் நடந்திருக்காங்க. நீங்கள் காலையில் அன்னைக்கு அந்த சூழல் வேறு சார், அந்த மாதிரி சூழல்கள்லாம் வேறு. இல்லை, காலையில் 6 மணிக்கு பதவியேற்புலாம் எத்தனை ஆதரவு எம்எல்ஏக்கள்னு தெரியாமல் ஒரு ஆளுநர் பதவியேற்கிறாரு. பதவியேற்றுட்டு எங்கேயும் ஓட முடியாது. சரியா, யாரும் பதவியேற்றுட்டு எங்கேயும் ஓட முடியாது. கேக்குறது என்ன அவசரம் என்னன்னு தெரியல. காலையில செய்தித்தாள் எல்லாத்திலயும் உத்தவ் தாக்கரே முதல்வர் வருது, 7 மணிக்கு தொலைக்காட்சியில பட்னாவிஸ் முதல்வர் ஆயிட்டு. வந்து சரத்பவர் பண்ண தப்பா இல்ல உத்தவ் தாக்கரே பண்ண தப்பா? இல்ல தவறு சரத்பவர் தான் சொல்றாரு வெளிப்படையா. சரத்பவர் நேத்துக்கு அஜித் பவாருடைய அவருடைய அந்த ஏற்கனவே அவர் மேல இருந்த அந்த சொத்து குவிப்பு அந்த மாதிரி சில முறைகேடு சம்பந்தமான வழக்குகள்ல இருந்து அவரை விடுவிச்சிருக்காங்க பாஜக. இது எல்லாத்துக்குமே சரத்பவரும் காங்கிரஸும் தான். என்னைக்கு வந்து நான் கேட்டதுக்கு அது கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் சரத்பவரும் காங்கிரஸும் தான். அவங்க வந்து இவங்க சிவசேனாவை உத்தவ் தாக்கரே சிறுமைப்படுத்துறதுக்காகவும், உத்தவ் தாக்கரே எப்போ முதல்வர் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொன்னாரோ அப்படியே இந்த கேமை வேற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க சரத்பவாரும் காங்கிரஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு உத்தவ் தாக்கரே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா சிவசேனாவை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி செய்ய முடியாது. சிவசேனா அது அவங்க பிரச்சனை சார். இல்லை, அவங்க பிரச்சனைனாலும் சரி, அந்த சூழ்நிலையில அந்த மக்களுக்கு எது நல்லதோ அதான நம்ம பேச முடியும். ஸோ அந்த சூழ்நிலையில தான் இப்போ இவர் வந்து அஜித் பவார் வந்து நான் வந்து தனியா வந்து நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. தனியா மட்டும் அவர் மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணா எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அவருடைய நான் எம்எல்ஏக்களுடைய நேத்து பாத்தீங்களா, நேத்துக்கு மாலை 5 மணிக்கு தொலைக்காட்சியில மும்பை ஹயத் ஹோட்டல்ல 162 பேர் கை தூக்குறாங்க. இல்ல இல்ல, நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்டா இருக்கு. சரி, நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்டா இருக்கு. சரி, இது எல்லாம் வந்து காலங்காலம். நாளைக்கு என்ன ஃப்ளோர் டெஸ்ட்ல பட்னாவிஸ் ஜெயிச்சிருவாருன்னு வருமா? இல்ல இல்ல, காலகாலமா இல்ல, நான் கேக்குறதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். காலகாலமா எல்லா அரசியலையும் ஃப்ளோர் டெஸ்ட் வரும், நிரூபிப்போம். இல்லன்னா அவங்க யாராவது ஆட்சி இல்ல, உங்களால இப்ப தைரியமா சொல்ல முடியல. ஃப்ளோர் டெஸ்ட் நாளைக்கு வந்த பிறகு நம்ம சொல்ல முடியும். இல்ல, நம்ம என்ன, உங்க கட்சி தானே சார், அசம்சன்ல ஒரு ஒரு உங்க கட்சி சார், உங்க கட்சியோட பயணம் எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல இல்ல, கட்சியில இந்தியா முழுவதும் 29 மாநிலங்கள்ல 20 மாநிலங்கள் கிட்ட ஆட்சி செய்றீங்க. அவங்களுடைய அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அசைவு உங்களுக்கு தெரியும்?
முடியாது. அவங்களுடைய 42 எம்எல்ஏக்களுடைய கையெழுத்தோட தான் வந்து பதவியேற்றிருக்காரு அஜித் பவார். சரி, சோ அது அஜித் பவார் தான் விளக்க வேண்டியிருக்கும். அவர் நாளைக்கு ஃப்ளோ டெஸ்ட் விளக்க வேண்டியிருக்கும். இதுல யாரும் அவசரப்படலை. அப்படியே இல்லைனாலும் அவர்கள் ஆட்சி அமைச்சாலும் நல்ல ஆட்சியை கொடுக்க முடிஞ்சால் அவர் நல்லபடியா கொடுக்கட்டும். அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும். சரி, பட்னாவிஸ் இப்போ வந்து ஃப்ளோ டெஸ்ட்ல நிரூபிக்க முடியும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பட்னாவிஸ் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அஜித் பவார் தான் இது வந்து, அஜித் பவரும் சரத் பவரும் உள்ள வந்து வேற ஏதாவது அவர்களுக்குள்ள வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு தெரியல. இது என்ன ஒரு நாள் இருக்கு, காத்திருப்போம். அந்த அஜித் பவார் மேல இருந்த அந்த வழக்குகள் நிறைய சொத்து குவிப்பா அந்த கேசஸ் எல்லாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. கிடையாதுங்க. சரி, ஒரு கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓவர் நைட்ல விடுவிக்க முடியும். திரும்ப பெற்றிருக்காங்க இந்த வழக்கின் முடிவுகள் திரும்ப பெற்றிருக்கு. கிடையாது. என்னன்னா, இப்ப நீங்க செய்தி பாக்கலையா? காலையில கண்டிப்பா பாத்துருப்பீங்க. ஆமா, என்னன்னா, எல்லா 20 மேல கேஸ் வந்து ஆல்ரெடி பெண்டிங்ல. ஆமா, அந்த கேஸ்ல எதையும் வந்து இவரை விடுவிக்கல. சரி, இதெல்லாம் கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆன கேசஸ். நீங்க இந்த ஓவர் நைட்ல ஒரு ஆபீசர் உட்காந்து கேன்சல் பண்ண முடியாது. சரி, அதுக்கான அந்த ஆன்டி கரப்ஷன் ப்ரோவோடைய அந்த டிஜி வந்து ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துருக்காரு. சரி, நீங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸா வந்ததை வந்து, இது ரொட்டீன் ப்ராசஸ். இப்போ உங்க மேல ஒரு 10 கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் வெரிஃபை பண்ணி இதில் 10 வந்து வேண்டான்னு சொல்லி ஒரு 5 ரிஜெக்ட் பண்றோம்னா 5 ரிஜெக்ட். இது ரொட்டீன் ப்ராசஸ். இந்த வாரம் மட்டும் நடத்தல, போன மாசமும் நடந்திருக்கு, அதுக்கு முந்தின மாசம் நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு. சரி, இதுலலாம் யாரும் தப்பிக்க முடியாது ஒரு ஊழல் வழக்குகள்ல. சரி, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நீங்க அந்த இதை வந்து அப்பீல் போகலாம், திரும்ப கோர்ட்டுக்கு போகலாம். யார் வந்து ஓவர் நைட்ல ஒரு ஊழல் பண்ணிட்டு நைட்ல கேன்சல் பண்ணிட்டு இதான் ஃபைனல் ஆர்டரா? கிடையாது. இதுக்கும் பாஜகவுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. எப்படி சம்மந்தம் இருக்கும் இதுக்கும் பாஜக எப்படி சம்மந்தம் இருக்கும்? சரி, இது வந்து இதை கேன்சல் பண்றதுக்காக தான் அவர் இங்க சேர்ந்தாரு இல்லை. இது அவர் வந்து சிவசேனா கூட இருந்தாலும் செஞ்சிருக்கலாம். எப்படி செய்ய முடியும்? சரி, அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து இங்க சேர்ந்த தான் அனைத்து அதிகாரங்களை வச்சு எல்லாரையும் மிரட்டுறீங்கன்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. ஜனநாயக நாட்டில் அப்படி மிரட்டலாம் முடியாது. அப்படியே நாங்க ஒரு மாசம் சார், ஜனநாயக நாடு தான் சார். ஜனநாயக நாட்டில் 162 பேர் நேற்று மீடியாவுக்கு முன்னாடி ஆஜராகிறாங்க. அணிவகுப்பு நடத்துறோம். ஒரே நாள் ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது. கட்சிகள் அவங்க இணைஞ்சு அவங்க வரக்கூடிய சூழ்நிலையில ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிற முடிவு கிடையாது. மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுல வந்து அவங்க கூட்டணி அவங்க 3 பேர் வச்சாதான் அங்கே மக்களுடைய அவங்க வர்றக்கூடிய அந்த நாட்களில் அந்த மக்கள் எப்படி நினைப்பாங்க தெரியும். ஏன்னா இங்கே வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்ச மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து சிவசேனாவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சா அது அவர்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணணும். அது போக எங்கேயாவது ஒரு ரெசார்ட்டு எம்எல்ஏக்களை பாதுகாக்கிற மாதிரி கூட போல மீடியாவுக்கு முன்னாடி வந்து ஆஜராகிறாங்க. அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறீங்க? பாஜக அரசு சொல்லுங்க பாக்கலாம். நேத்து எங்க தலைவர்களும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, கடைசி வரைக்கும் திரு சரத்பவர் என்ன செய்ய போறாருன்னு சிவசேனாக்கும் தெரியல, காங்கிரஸும். சரத்பவர் நேத்து பேசிட்டாரு பாத்தீங்களா? அவர் பேசுவாருங்க, அவர் நிறைய பேசுவார். இன்னும் பாருங்க, இந்த நாளைக்கு என்ன நிலைப்பாடு எடுக்க போறான்னு சரத்பவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வரைக்கும் சொல்ல கிடையாது. அவர்கள் ரெண்டு பேரும் சிவசேனாவும் சரி காங்கிரஸும் சரி சரத்பவர் இது வரைக்கும் முழுசா நம்பல. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி ஒரு நாள் தானே இருக்கு, நம்ம ஃப்ளோட்டஸ் பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு தான் ஃபார்ம் த கவர்மெண்ட். அதுல ஒன்றும் பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய இல்லை. ஜனநாயக முறைப்படி தான் எல்லாமே மகாராஷ்டிராவில் நடந்துருக்கா? கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். இதுல ஜனநாயகம் எங்கே மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். சரி, இதுல யார் வந்து முடிவு பண்ணிட்டு இல்லை தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது. மெஜாரிட்டி இருக்கிறவங்க நாளைக்கு ஃப்ளோட்டஸ்ட் இல்லைன்னா யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான் ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான் எல்லாம் இருக்கு. நேற்றுக்கு உத்தவ் தாக்கரே பேசினதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. உத்தவ் தாக்கரே நிறைய பேசியிருப்பாரு. ஆமா, கோவாவில், கோவா, மணிப்பூர், அதே மாதிரி கர்நாடகா, அந்த மாதிரி எல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால அப்படின்றாரு. உத்தவ் தாக்கரே இப்போ ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு காங்கிரஸ் கூடன்னு சொல்லிட்டு. இது இன்னொரு 4 மாறும். ஏன்னா உத்தவ் தாக்கரே காங்கிரஸும் சேர்ந்து டிராவல் பண்ண முடியும். ரைடு விடுவீங்களோ? நாங்க எப்படிங்க ரைடு விட முடியும்? இது வந்து பிஜேபிக்கும் நீங்க எப்போ கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க. கவர்மெண்ட் நான் சம்மந்தப்படுத்தல, மக்கள் சம்மந்தப்படுத்திட்டு இருக்காங்க. மக்கள் அப்படிதாங்க. நீங்க இன்னைக்கு பத்திரிகைகளும் இவங்களும் வந்து தவறாத செய்திருக்கனாலதான் இது வந்து இப்படி இருக்கு. பிஜேபி கட்சியாக தனியாகவும் ஆட்சி தனியாகவும் தான் எப்பவும் செயல்பட்டு இருக்கு. ரைடுக்கும் இதுக்கும் வந்து அந்தந்த ஏஜென்சிஸ் தான் பொறுப்பு. இது நீங்க கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எக்கனாமிக் எப்படி சார் இருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம்? பொருளா வெங்காயம் விலை 100 போச்சு சார். வெங்காய விலை ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான, என்னடா வெங்காய விலையை மட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. இந்திய பொருளாதாரமே மந்த நிலையில இருக்குன்னு பெரிய வேலை வாய்ப்பே போய் பறி போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு செய்திகள் வந்தது. நிர்மலா சீதாராமன் அவர்களே கையை விட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையாவே உலகம் முழுவதும் மந்த நிலை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. மத்த பிரச்சனையே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். குளோபலி இந்த எக்கனாமி இப்படிதான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பொறுத்தப்ப இந்தியாவில் வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் இருந்துட்டா இருக்கு. போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லா செக்டார்
பதினாறுலயும் இருந்திருக்கு. நிறைய எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ செக்டர்ஸே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக்லாம் ஒரு ஆட்டோ செக்டர்ஸ் குஜராத் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமி அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு நிறைய இடத்துல வந்து இந்த ஐடி செக்டர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐடி செக்டர்ஸில் வந்து ஒவ்வொரு மூணாவது குவார்ட்டர், அதாவது Q3 சொல்லுவாங்க, ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் ஒரு ஒரு தேர்ட் குவார்ட்டர், அதாவது ஃபைனல் இயருக்கு வரதுக்கு முன்னாடி, அந்த ஃபிஸ்கல் இயருக்கு முன்னாடி இருக்கிற குவார்ட்டரில் எப்போ வந்து அவங்க எடுக்கிறத நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி லே ஆஃப் கொடுக்கல, எடுக்கிறத நிப்பாட்டுவாங்க. அது வந்து ஒரு 1-2% இருக்கும். அதை அதை வச்சுட்டு பெருசாக இவங்க சொன்னாங்க, அதாவது இந்த விப்ரோ 10,000 பேர் வேலையை கொடுத்துக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா விப்ரோவில் இன்னைக்கு வந்து ஒரு 2 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 10,000 பேர் வந்து ஒரு ஒரு பெரிய நம்பர்ஸ் இல்லை. 10,000 பேர் அவங்க எடுக்கிறது வந்து மாதம் மாதம் எடுக்கிறது, மாதம் மாதம் அட்ரிஷனாக அவ்வளோ இருக்கும். ஸோ இது ஒன்றும் பெரிய நம்பர்ஸ் இல்லை. ஸோ இது மற்ற சைனா எல்லாத்தையும் பார்க்குறப்ப நம்ம பொருளாதாரம் நல்லாயிருக்கு, இன்னொரு 6 மாதத்தில் மிக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம நிதியமைச்சர் வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. வெங்காய விலை ஓவராக ஏறிட்டே இருக்கே சார். இந்த மான்சூன் டைமில் வெங்காயம், தக்காளி இது எல்லாம் வந்து ஏன்னா அந்த மழை காலத்தில் ஏறதான் செய்யும். ஏன்னா இங்கே மார்க்கெட்டுக்கு வரத்து குறைஞ்சிருக்கு. இதை நேற்று அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க, 50 டன்னுக்கு மேலே யார் யாரெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் உடனே ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தேவையான நெசரி ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. வெங்காய விலைக்கும் நீங்கள் எக்கானமிக்கும் சொல்லாதீங்க, ஏன்னா இது வந்து விளைவிக்கிற வெங்காயத்தால் ஆட்சியெல்லாம் இழந்திருக்காங்க சார். அதெல்லாம் வரலாறு பேசுது இல்லை. இல்லை அது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய வந்து அது இந்த மழை காலம்னால சரியாக வரலை. ஸோ அது வந்து வெளியிலேருந்து வேற ஸ்டேட்லேருந்து கொண்டு வரதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழ் தீவிரவாதி தாவூத் இப்ராஹிம் கிட்ட இருந்து ஏதோ ஒரு 60 கோடி ரூபாய் பாஜக பணம் வாங்கியிருக்கு. தப்பான குற்றச்சாட்டு இது, கிடையவே கிடையாது, தப்பான குற்றச்சாட்டு. அதை இது வரைக்கும் யாரு வந்து இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது தப்பான குற்றச்சாட்டு. இது மாதிரி செய்யக்கூடிய இது வந்து ஒரு காங்கிரஸ் கலப்பிட்டு ஒரு தப்பான குற்றச்சாட்டு. அப்பட்டமா எழுதுறாங்க எல்லாரும். இல்ல இல்ல, தீவிரவாதி கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க பாஜக. அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி, இது வரைக்கும் வேகமா ஓடக்கூடிய ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்கு நிர்மல் அமைதியா இருக்கீங்களே, எழுதுறாங்களே, தினந்தோறும் எழுதிட்டு இருக்காங்க. யாரும் வந்து ஒரு ஒரு இந்த ஐடென்டிஃபைட் நம்பர் எழுதல. சரி, இது தவறான குற்றச்சாட்டு, கிடையவே கிடையாது. காங்கிரஸ் அப்பட்டமா பேசுறாங்க. காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரியுமில்ல, காங்கிரஸ் ஒரு வழக்கு தொடுக்கும் தானே. இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குல்ல, காங்கிரஸ் ஒரு வழக்கு தொடுத்து இதை கொண்டு போகலாம்ல, இன்னைக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் இல்லை வேற எங்கேயோ கொண்டு போய் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம்ல. இது தப்பான குற்றச்சாட்டு. அதுக்கான 1% கூட, அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது, அதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. எப்போ சார் தலைவர் வரும் தமிழ்நாட்டு பாஜக? தலைவர் இப்போ தான் வந்து கட்சியோடைய தேர்தல் நடந்துகிட்ருக்கு. இப்போ எல்லா கிளை லெவலில், மாவட்டம், மண்டல் லெவலில் தேர்தல் நடந்துருக்கு. இன்னும் அதிகபட்சம் ஒரு 1 மாதத்துக்குள்ளே எல்லா தலைவர்களும் வந்து போட்டுருவாங்க. தேர்தல் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், முடிஞ்சதுக்கப்புறம் அறிவிப்பாங்க. தமிழ்நாட்டில் தாமரை மலர் வச்சிட முடியுமா? கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான ஃபோர்காஸ்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு. முன்னாள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸும் இதுவும் மக்கள்கிட்ட நாங்கள் ரீச் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வர்ற எலெக்ஷனுக்குள்ளே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் காண்டிப்பாக. மிக்க நன்றி திரு நிர்மல் சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி. வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.